கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாகட்டும். இந்த காலை தியானம், நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நான் நினைப்பதில்லை. I will forgive their wickedness and will remember their sins no more. தேவன் எங்களோடு பேசும் இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டது பாக்கியமான சொல்வார். ஐயா, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னியும் என்று கதறி கேட்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கிருபையால் மன்னிக்கும்படி எங்களோடு பேசும்படி இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம். எபிரேயர் 8:9 இப்படியா சொல்லுகிறது, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. இந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்து இருக்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் ரட்சித்து அவருடைய கையை பிடித்து நடத்தி வந்த தேவன் உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து இருக்கவில்லை. இந்த காலங்களில் கூட நாம் அர்ப்பணிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆனால் அதில் நிலைத்து இருக்க முடியும். நம்முடைய சொந்த முயற்சி, சொந்த பலன், சொந்த தாளங்கள், சொந்த யோசனைகள் முடியாது. அவர்களுடைய கரங்களை பிடித்தால் அவர் விரும்ப மாட்டார். நாம் தான் அவரை விட்டு விலகி போறோம். அவர்கள் என்னை விட்டு விலகினப்படினால அந்த உடன்படிக்கையிலிருந்து அவன் நினைத்து இல்லாத போன காரணத்தினால் நானும் அவர்களை புறக்கணித்தேன். தேவன் புறக்கணித்தால் உங்களை யார் அமைக்க? கால வேளையில தேவன் உன்னை மன்னித்த காரியம், தேவன் உன்னுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை மன்னிக்கிறார் என்று நிச்சயம்.
நிச்சயம் நமக்குள்ள வரும்போது நாம் பழைய ஜீவமா இல்லாம பழைய காரியங்கள் நம்மளுக்கு தோன்றாம புதிய எண்ணங்கள் புதிய காரியங்கள் தெய்வமோடு ஓட்டியிருக்கும். அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய நினைவு பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 10 வசனத்துல நம்ம பார்த்தோம் இந்த உடன்படிக்கை எப்படி இருக்குமா, நான் அவங்க மனதில வைத்து பிரமாணங்களை அவருடைய ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளின் உள்ளத்துல நான் வைப்பேன். அது மாத்திரம் இல்ல, மனதில எழுதுவேன், இருதமான பலகின் மேல எழுதிக்கோ. தேவன் நமக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி நம் மனதில வைக்கிறாரா, நம் மனதில எழுதுகிறாரா? எப்படி இது நடக்கும்? தினந்தோறும் ஒரு வேத வசனத்தை தியானித்தால் தானே, தினந்தோறும் அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானித்து பிரியமா இருந்தாங்க. அப்போது என்ன சொல்றார், நான் அவர்கள் தேவனாய் அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். நம்மளை ஆளுகை செய்கிற தேவனா இருக்கும் போது நம்மளுக்கு குறை வைப்பாரா? No longer will a man teach his neighbor or a man his brother saying, know the Lord, because they will all know me from the least of them to the greatest. ప్రభువును తెలుసుకొనడని తన పట్టణస్థునికైనాను తన సహోదరునికైనాను ఉపదేశము చేయడు. వారిలో చిన్నల మొదలుకొని పెద్దల వరకు అందరూ నన్ను తెలుసుకొను. అప్పుడు సిరియవన్ మొదలుకొని పెరియవన్ వరకం ఎల్లారూ నిన్నై అరివార్గ ఆలయా కర్తరై అరిందుకొల్ ఇందు ఒరువన్ తన్ అయలానకు ఒరువన్ తన్ సహోదరునకు బోధిక వేండవదిల్లై. ఇంత కాలం ఎప్పు వరం உலகமெங்கும் அவர் குறித்து அறிவிக்கும்படி தேவன் சொன்னார். அதை அறிவித்த பின்பு எல்லாரும் அறிந்து கொண்டு அது வருகை இருக்கும். வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா they will all know me, எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வர from the least then to the greatest. பிரியமான ஒவ்வொரு ஒப்பந்தத்தை நினைவு கூறுகிறார். உன் மனதில் இருக்கும் போது அது பொக்கிஷமாய் அதனை நடத்தும். அப்போ என்ன நடக்குமா, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will forgive their wickedness and will remember their sins no more. నేను వారి దోషముల విషయమై దయగలిగి వారి పాపములను ఇకను ఎన్నడనో జ్ఞాపకము చేసుకొనని ప్రభువు సెలవిచ్చుచున్నాడు. ఇది విడముల ఎన్న భాగ్యం ఎన్న వెళ్ళి నమ్మ పాపములు ఒకరు మన్నికిరార్ అంటారు. ఈ భూమిలో యారికావదు అధికారం ఉందా పాపములు మన్నిక? ఏనంటారు, ఎల్లారం పాపం చేయరా. యేసు క్రీస్తు ఒకరే పాపం ఇల్లారు பாவங்களை மன்னிக்க அதிகாரம். அவரே உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் அவர்கள் அநியாயங்களை என் கிருபையால் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இனி நினைப்பதில்லை அவருடைய பாவங்களை. அப்போ இதனை மறுபடி பாவம் செய்தார். இந்த வசனத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல, மறுபடி மன்னிப்பார் என்ற தைரியமா? ஒரு முறை உணர்வாதே இனி நான் செய்ய மாட்டேன். அறிக்கை செய்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிற சுபாவம் உள்ளவர்களாக காணப்படும். கடைசி வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள் பட்டதுமா இருக்கிறது, உருவாய்ந்து போக காலம் சமீபித்திருக்கிறார். தேவனே எங்களோடு பேசின இந்த தயவுக்காய் கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த பூமியிலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீங்க ஒருவர் தான் அதிகாரம் உள்ளவர்.
கிருபையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அப்பா எங்களுடைய அக்கிரமங்களை நினையாமல் இருக்கிற தெய்வனே ஸ்தோத்திரம். இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய ஜீவனை கட்டளை கொடுக்க, புதிய இதயத்தை கட்டளை கொடுக்க, புது சிருஷ்டியாய் மாற்றப்படும். இங்கே பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட உதவி செய்ய, இதோ உங்களுடைய புதிய உடன்படிக்கை எங்களோடு பண்ணுகிற தேவனே, எங்க மனதுல நீங்க அதை வைத்து எங்க மனதுல எழுதுகிறவரே உங்களுக்கு சுத்தமுள்ள இருதயமா எங்களை மாற்றப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.